Hi buddies, hope you're doing fine. In the video, Geetha Hariharan eludhina When Dreams Travel அப்படிங்கற ஒரு நாவல் பார்க்க போறோம். So இந்த நாவல் 255 pages உள்ள ஒரு நாவல். எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படினா 1999 ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த நாவல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. And இந்த நாவலை பத்தி சொல்லணும்னா இதுல நிறைய historical elements வச்சு தான் வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்க. So traditions அதே மாதிரி நம்ம சொசைட்டில எந்த மாதிரி நடக்குது மேல் சாவனிசம் ஸோ நிறைய விஷயங்களை வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கீதா ஹரிஹரன் 1954 பிறந்திருக்காங்க. எந்த பிளேஸ் அப்படின்னா கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்க வளர்ந்தது எந்த பிளேஸ் அப்படின்னா பாம்பேலையும் மணிலா அப்படின்ற அந்த பிளேஸில் தான் வளர்ந்துருக்காங்க. இவங்க வந்து லிவிங் ரைட்டர் தான், நியூ டெல்லியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க பிஏ இங்கிலீஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எம்ஏ வந்து கம்யூனிகேஷன்ஸில் ஃபேர்ஃபீல்டு யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் வாக் த 1000 ஃபேஸஸ் ஆஃப் நைட் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் வாக்குக்கு காமன்வெல்த் ரைட்டர்ஸ் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த காமன்வெல்த் ரைட்டர்ஸ் ப்ரைஸ் அப்படின்றது வந்து எதுக்காண்டி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ரைட்டருடைய ஃபர்ஸ்ட் நாவல் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது காமன்வெல்த் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் 1993 இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீதா ஹரிகரன் அப்படின்னாலே இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர் அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அண்ட் இவங்களுடைய மற்ற வாக்ஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஷார்ட் ஸ்டோரியும் வந்து எழுதுவாங்க. இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுடைய டைட்டில் த ஆர்ட் ஆஃப் டைங். ஸோ இது வந்து 1993 பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இவங்களுடைய நாவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போதுன்னா தி கோஸ்ட் ஆஃப் வாசு மாஸ்டர். ஸோ இது வந்து 1994 பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் நம்ம பார்க்க போகிற வென் ட்ரீம்ஸ் ட்ராவல் அப்படின்ற அந்த ஒரு வாக் 1999 பப்ளிஷ் ஆகிருக்கு, இன் டைம்ஸ் ஆஃப் சீஜ். ஸோ இது 2003 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் ஃபியூஜிட்டிவ் ஹிஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு வாக் 2009 பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் ஐ ஹாவ் பிகம் தி டைட். ஸோ இது வந்து 2019 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஐஸ் இருக்குது. ஸோ அதோடைய டைட்டில் அல்மோஸ்ட் ஹோம் சிட்டிஸ் அண்ட் அதர் பிளேசஸ். ஸோ இது வந்து 2014 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்து சில்ட்ரன் ஸ்டோரிஸ் வந்து எழுதுவாங்க. அண்ட் இவங்க எடிட் பண்ண சில்ட்ரனுடைய ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதோடைய டைட்டில் சாரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வா 2012 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்து ஒரு கலெக்ஷனை வந்து எடிட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய டைட்டில் எ சதர்ன் ஹார்வெஸ்ட். ஸோ இது வந்து 1993 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்து எஸ்ஐ கலெக்ஷனையுமே வந்து எழுதியிருக்காங்க, ஃப்ரம் இந்தியா டு பாலஸ்தீன் எஸ்ஐஸ் இன் சாலிடரிட்டி. ஸோ இது 2014 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க பேட்டிங் ஃபார் இந்தியா எஸ் சிட்டிசன்ஸ் ரீடர் அப்படின்றத வந்து கோ எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2019 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் கீதா ஹரிஹரன் உடைய ஃபிக்ஷன் எல்லாமே வந்து நிறைய லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பானிஷ், ஜெர்மன், டச், க்ரீக், உருது, வியட்நாம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து இவங்களுடைய வாக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் அப்படின்ற பிபிஎஸ்ல வந்து நியூயார்க்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இவங்க வந்து கரண்ட்டாக ஃபுல் டைம் ரைட்டராக தான் வந்து தன்னுடைய கரியரை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ ரைட்டர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக சொசைட்டியில் எந்த மாதிரி நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அழகாக வந்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வென் ட்ரீம்ஸ் ட்ராவல் அப்படின்ற இந்த நாவலை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் உள்ள கேரக்டர்ஸை பார்த்துடலாம். இந்த நாவலில் ப்ராமினென்ட்டான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. 2 men 2 women இருக்காங்க. ஸோ இந்த 2 men வந்து பிரதர்ஸ், 2 women வந்து சிஸ்டர்ஸ். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் 2 பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்களுடைய நேம் ஷஹர்யார். ஸோ இவர் வந்து சுல்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ எந்த பிளேஸ்க்கு சுல்தான் அப்படின்னா ஷஹாபாத் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுடைய சுல்தான் வந்து இவர். அண்ட் இவருக்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் ஷஜாமன். ஸோ இவரை ஜமான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அண்ட் இவர் எந்த பிளேஸ்க்கு வந்து கிங்காக வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேஸ் இருக்குது, சமர்கேண்ட் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து இவர் கிங்காக இருக்கார். அண்ட் 2 சிஸ்டர்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த சிஸ்டர்ஸுடைய நேம் வந்து என்ன அப்படின்னா ஷாத். ஷாத் வந்து யார் அப்படின்னா அந்த ஷஹர் யாருடைய ஒய்ஃபு தான் வந்து ஷாஷாத். அண்ட் இவங்களுடைய யங்கர் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் துன்யாசாத் அப்படின்றாங்க. ஸோ இந்த துன்யாசாத் வந்து யார் அப்படின்னா
நம்ம பார்த்த ஷசாமேனுடைய ஒய்ஃப் தான் வந்து யார் அப்படின்னா துன்யா சாத். ஸோ த துன்யா சாத் வந்து சமர்கேண்டுடைய குயினாக வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அண்ட் துன்யா சாதை ரெண்டு நேமாக வந்து சொல்கிறாங்க. என்ன நேம் அப்படின்னா துன்யா ஜாத், DUNYAZADE அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தினா ஜாத் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ்டு உமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம இதில் ரெண்டு சிஸ்டர்ஸ் பார்த்தோம் அண்ட் ரெண்டு பிரதர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு பிரதர்ஸ் அண்ட் ரெண்டு சிஸ்டர்ஸுமே வந்து கப்பிள்ஸ் தான், ஓகேவா? அண்ட் உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பிறப்பான். ஸோ இவன் வந்து ஒரு பிரின்ஸாக வந்து இருப்பான். ஸோ இது வந்து யாருன்னா ஷார்ஷாதோடைய பையன். அண்ட் அதுக்கப்புறம் வாசிர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த வாசிர் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர். இவருடைய பிள்ளைங்க தான் வந்து யார்னா அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ். அதுபோக இந்த நாவலில் 40 ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. அந்த 40 ஸ்லேவ்ஸில் 20 மென் 20 விமன் வந்து இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து யூனிக்ஸ்லாம் வந்துருப்பாங்க, வெயிட்டிங் கேர்ள்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து மைனர் கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். அண்ட் இந்த நாவலில் ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரியை வந்து அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்டோரி அப்படின்னா அது அரேபியன் நைட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரி வந்து இதில் ஷார்ஷாத் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டர் மூலமாக வந்து நரேட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டாக இந்த நாவலில் உள்ள ஸ்டோரியை பார்த்துடலாம். இந்த நாவலில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய டைட்டில் வந்து என்னென்னா ட்ராவலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். செகண்ட் பார்ட்டுடைய டைட்டில் வந்து வர்ஜின்ஸ் மார்ட்டியர்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்ட்டு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 11 சாப்டர்ஸ் இருக்கும், செகண்ட் பார்ட்டில் 7 சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட், ஸோ இதில் உள்ள சப் ஹெட்டிங்ஸ் வந்து இருக்கும், உள்ள வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி அப்படின்ட்டு வந்து இதில் ஆத்தர் அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவலில் ஆன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். ஆன் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நாவலில் ஓப்பனிங்கில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே ஒரு விஷயத்தை திரும்பியும் வந்து ஆஃப் ஸ்டேஜில் வந்து கொண்டு வர்ற மாதிரி ஆத்தர் அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஒனில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு கர்டன் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்த்துக்கணும், என்னென்னா ரெண்டு பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவங்களுடைய அப்பா, ஸோ அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கு வந்து தனித்தனி பிளேஸை வந்து ரூல் பண்ணுற மாதிரி ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. ஷாஹபாத் அப்படின்ற அந்த பிளேஸில் வந்து யார் வந்து ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுல்தான் அப்படின்ற அந்த ஷஹரியார் வந்து ரூல் பண்ணுவார். அண்ட் அவருடைய பிரதரான ஷாஜமான், அவரை வந்து ஜமான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து சமர்கேண்ட் அப்படின்ற அந்த பிளேஸில் சுல்தானாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆன் ஸ்டேஜில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். ஆன் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஃபிகர்ஸ் இருப்பாங்க, 2 மென் 2 விமன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 பிரதர்ஸ் அண்ட் 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே 4 ஃபிகர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், ஏன்னா ரெண்டு பேரும் வந்து கப்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும். அண்ட் இப்போ இந்த 4 கேரக்டர்ஸில் ஒரு மேன் மட்டும் அப்படி தள்ளி வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து இருப்பாங்க. அண்ட் அவங்க கையில் ஒரு ஸ்வார்ட் இருக்கும். அவங்கள பற்றி சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு வெல் ஆர்ம்டு மேன், அவங்களுடைய ஐஸ் வந்து ஒரு வைல்டாக இருக்குது, கொஞ்சம் பயத்தோடு இருக்காங்க அப்படின்றாங்க. அவருடைய நேம் தான் வந்து ஷாஜமான் அப்படின்றாங்க. அண்ட் அவங்கள சுல்தான் ஆஃப் சமர்கேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவரை சம்டைம்ஸ் ஜமான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சுல்தான் பார்த்தோம், ஷஹரியார். ஸோ அவரும் அவருடைய நியூலி வெட்டடா பிரைடு கூட வந்து அவர் அவருடைய பெட்டில் வந்து இருக்கார். ஸோ இப்போது என்ன அப்படின்னா, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு பிளேக்குள்ளே அடங்கியிருக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆன் ஸ்டேஜில் தான் ஆத்தர் ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சேம் திங்கை தான் ஆஃப் ஸ்டேஜ்லேயும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே கொண்டு வருவாங்க, ஓகேவா? இந்த சுல்தான் அப்படின்ற அந்த ஷஹரியார் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்பவே க்ரூவலான ஒரு பர்சன். அவர் மட்டும் இல்லை, அவருடைய பிரதரும் வந்து
ரொம்ப க்ரூவலான ஒரு பர்சன் தான். ஸோ ரெண்டு பிரதர்ஸும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளேஸில் வந்து தனித்தனியாக வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷாஜமான் வந்து சமர் கேம்பில் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஷஹரியார், ஸோ அவர் வந்து ஷாஹபாத்தில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பிரதர்ஸ் வந்து 20 இயர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க, 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஷாஜமானை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வாசிர் அப்படின்ற அவங்களுடைய அந்த சீஃப் மினிஸ்டர் தான் போய் கூப்பிட போகிறாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டு, 20 இயர்ஸ் ஆகிட்டு, லாங்கிங்னஸ் இருக்குது, பிரதர்ஸை வந்து பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ரெண்டு பிரதர்ஸும் வந்து ரொம்பவே லாங்கிங்னஸில் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் யுனைட் ஆகிடுறாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நல்ல ஒரு கேரிங்னஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த இன்விடேஷன் எப்போ ஷஹபாத்க்கு வந்து ஷாஜமான் வாராரோ, ஸோ அப்போவுமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து வருது. ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் வருது, அண்டு ஒவ்வொரு விதியும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் ஆகிட்டு அந்த ஷாஜமான் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அவருடைய குயினை ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆன் ஸ்டேஜில் அவர் தன் கையில் ஒரு ஸ்வாடை வந்து ஏந்திட்டுருக்காரு. ஸோ அந்த ஸ்வாட்லேருந்து பிளட் வந்து ட்ரிப்பிங் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ எதனால் அப்படின்னா, தன்னுடைய குயின் தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயனால் தன்னுடைய ஒய்ஃபே வந்து ஷாஜமான் கொன்னுடுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. குயின் எப்போ துரோகம் பண்ணாங்களோ, ஸோ இந்த ஒரு விஷயம் எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ, உடனே ஷாஜமான் வந்து என்ன பண்ணிடுறாருனா, தன்னுடைய ஒய்ஃபை கொண்டுடுறாரு. ஷஹரியாரும் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவருடைய ஒய்ஃபை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவரும் ஆர்டர் போடுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துரு. ஸோ அதனால ரெண்டு பேருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்னென்னா, டெய்லியும் ஒரு வேர்ஜினான ஒரு பொண்ணை நம்ம மேரி பண்ணணும், அண்ட் அந்த பொண்ணு கூட நைட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பிளேஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிங்டம் ஃபுல்லும் இந்த நியூ பாலிசி எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ, ஸோ அப்போவுமே பீப்புள் மத்தியில் பேனிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு வேர்ஜினையுமே வந்து கிங் வந்து மேரேஜ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டுடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வருது, அதுவும் வேர்ஜினான ஒரு பொண்ணு மட்டும் தான். ஸோ அவளுடைய வேர்ஜினிட்டியை வந்து எப்போ லூஸ் பண்ணுறாலோ, ஸோ அடுத்த ஒரு நிமிஷமே அடுத்த நாள் காலையிலேயே வந்து அவளை கொண்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ கிங்டம் ஃபுல்லும் இப்படி ஒரு சஃபரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படியாட்டம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசீர் அப்படின்ட்டு நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தோம். ஸோ அவங்க வந்து இந்த கிங்டமில் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுங்க தான் வந்து யார் அப்படின்னா, நம்ம பார்த்த இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும், இந்த வாசீரோடைய டாட்டர்ஸ் வந்து ஒரு பிளானோட வராங்க. அவங்க வந்து ரொம்ப வாலண்டியராக, ரொம்ப பிரேவாக வராங்க. எப்படி அப்படின்னா, நம்ம இந்த கிங்கு போட்ட பிளானை வந்து நம்ம தடுக்கணும். ஸோ எப்படியாட்டும் அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்குள்ள அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க ஒரு ஸ்கீமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஷஹரியார் அண்ட் அவருடைய பிரதர் ஷாஜமான், ஸோ இவங்க ரெண்டு பேரையும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவரும் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, கிங்கு கூட மேரேஜ் பண்ண வைக்கலாம், தன்னுடைய பொண்ணுங்களை வந்து அவங்க ரெண்டு கிங்க்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவரும் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுன்னா, ரெண்டு கப்பலுக்கும் வந்து மேரேஜ் ஆகிட்டு, இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து போட்ட பிளான் வந்து என்னென்னா, நம்ம டெய்லியும் வந்து, அதுவும் நைட் டைம் வந்து ஸ்டோரி சொல்லணும், ஆனால் அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, இன்கம்ப்ளீட்டாக வச்சிடணும், அண்டு நான் நாளைக்கு நைட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை கொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹாஃப் ஸ்டோரி தான் சொல்லியிருப்போம், அடுத்த நாள் நைட்டு தான் வந்து நம்ம ரிமைனிங் ஸ்டோரி வந்து சொல்லுவோம், அண்ட் அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடிச்சுலேயும் வந்து அதுக்கடுத்த நாள் அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இன்கம்ப்ளீட்னஸ் வந்து இந்த ரெண்டு கிங் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வரும் அப்படின்றதுக்காண்டி இவங்க அந்த ஒரு பிளான் வந்து போட்டுட்டாங்க. ஸோ இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம், ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த நைட் டைம்
மேரேஜ் ஆகிட்டு. ஸோ கிங்கு அவங்களுடைய ஒய்ஃபான குயின் கூட வந்து இருக்காங்க. குயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் நரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பர்பான ஒரு மேனரில் வந்து ஆத்தர் அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இமேஜினேஷன் அண்டு ட்ரெடிஷன் எந்த மாதிரி இருந்துச்சு அண்டு சொசைட்டிலையும் எந்த மாதிரி க்ரூவலான விஷயங்கள் வந்து ஏற்படுது, அதுவும் பெண்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து ஏற்படுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போது இந்த நாவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுல்தானும் அவருடைய நியூலி வெட்டட் பிரைடு, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சேம்பரில் வந்து இருக்காங்க. பிரைடு வந்து தன்னுடைய ஃபேஸில் வெயில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து சுல்தான்கிட்ட ஸ்டோரி வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அழகாக நரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நரேஷன் அவ்வளோ ஒரு அமேசிங் மேனரில் இருக்குது. சுல்தானுடைய கண் ஷார்ஷாத் மேலேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அவளுடைய வேர்ட்ஸ் எந்த மாதிரி வந்து இருக்குது அண்ட் அவளுடைய கெஸ்டர்ஸ் எந்த மாதிரி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அப்படின்ற ஒவ்வொன்றையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல் சீன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதில் ஆத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சுல்தானுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு, அவங்களுடைய ஃபார்மர் ஒய்ஃப் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆர்டர்லாம் வந்து போட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளான் போட்டாங்க, மற்ற விமனை வந்து டெய்லி மேரேஜ் பண்ணணும், அப்புறம் அவங்களுடைய வெர்ஜினிட்டியை வந்து லூஸ் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் வந்து அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் அதனால் கிங்டமில் உள்ள நிறைய பீப்புள் வந்து சஃபர் ஆகி இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் நடந்துச்சு. இப்போ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் சுல்தான் வந்து ஷார்ஷாதுடைய வேர்ட்ஸை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் வந்து சுல்தான் மற்ற விமனுடைய பாடியை மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர இப்போந்தான் ஷார்ஷாதுடைய நேக்கட் பாடியை வந்து அவங்க பார்க்கல. ஸோ அவளுடைய வேர்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அவளுடைய ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது, அவளுடைய நரேட்டிவ் ஸ்டைல் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் வந்து நடக்குது. அண்ட் அவருமே வந்து ஹாஃப் நேக்கட் மேனாக வந்து இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் சுல்தான் வந்து தன்னுடைய டாக்கிங் ஒய்ஃப் எந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்கா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து லிசன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணலை. அண்ட் ஷார்ஷாத் பற்றியும் ஆத்தர் சொல்கிறாங்க, அவன் வந்து ரொம்ப போல்டாக வந்து இருக்கா, அவன் வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்ற விமன் எல்லாருமே வந்து அடுத்த நாள் வந்து நம்ம இறந்து போயிடுமே விடியற்காலை வரப்போகுது. ஸோ விடியற்காலை வந்ததுக்கு அப்புறமே அதுவும் மார்னிங் டைமில் வந்து கிங் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா எல்லா லேடிஸையும் வந்து கொண்டுருங்க அப்படின்ட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த நைட் டைம் வந்து இவர்கிட்ட வந்து நம்ம ஸ்டோரியெலாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம், திடீர்னு அவர் வந்து நம்மளையும் வந்து கொண்டுருவாரே அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து இவா கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அண்டு இவா பயத்தை வந்து வெளிக்காட்டாமல் வந்து அது பாட்டில் வந்து ஸ்டோரி வந்து சொல்லிகிட்ருக்கா. அண்ட் அவளுடைய ஹெட்டு வந்து ஒரு பேராக வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வந்து கண்டினியூஸாக வந்து பேசிகிட்ருக்கா. அண்ட் அவளுடைய ஹேர் வந்து லூஸ் ஹேராக தான் இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுல்தான் இவளுடைய பாடி மேலே இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து எப்படி இருக்கார்னா எந்த ஒரு விஷயத்தில் அப்டேட்டாக இருக்கார் அப்படின்னா இவளுடைய வேர்ட்ஸை வந்து லிசன் பண்ணுறதுல ஒரு லயன் மாதிரி ரொம்பவே அப்டேட்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஷாஷாத் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அழகாக அந்த லைஃப்பில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அழகாக வந்து சொல்லிகிட்ருக்கா. கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. பேலஸுடைய வால்ஸில் வந்து டான் வந்து கூறிய ஒரு அறிகுறி வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்து கூட இப்போ கொஞ்சம் கூட பயப்படலை. ஸோ மேபி இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் பர்ஃபாமன்ஸாக இருக்கலாம், சுல்தான் வந்து இடையிலே வந்து நீ ஸ்டோரி சொன்னதுலாம் வந்து போதும், இவளுடைய ஹெட்டை வந்து கட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு வந்து தன்னுடைய ஸ்லேவ்ஸ்கிட்ட வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவள் வந்து எதுவுமே யோசிக்கலை. இதுக்கு முன்னாடி மற்ற லேடிஸ்கிட்ட சுல்தான் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நடந்திருக்கு. ஆனால் இவள் வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஆனால் சுல்தானுக்கு தெரியாமல் வேணால் தன்னுடைய ஃபேஸில் உள்ள ஸ்வெட்டிங்ஸை வந்து இவா வைப் பண்ணுறா, அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாத மாதிரி வந்து அவளுடைய ஐஸை வந்து ஷட் பண்ணியும் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்குது. ஆனால் இவா வந்து அவருக்கு முன்னாடி தன்னுடைய பயத்தை வந்து கொஞ்சம் கூட காமிச்சிக்கிடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குது. காமனாக பயம் வந்தால் நம்ம வந்து எந்த மாதிரி கெஸ்டர்ஸ் வந்து பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவா கிங்குக்கு முன்னாடி வந்து காட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நடந்துகிட்ருக்கு. அண்டு இப்போது இவளுடைய ஸ்கீமை வச்சு இவா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப அம்யூசிங்காக வந்து
சொல்லிட்டுருக்கா. கிங்கும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகர்னஸோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஃபைனலாக கிங் வந்து அவருடைய க்ரூவல் பிளானை வந்து அபண்டன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவன் வந்து ஸ்டோரியை இன்கம்ப்ளீட்டாக வந்து வச்சுட்டா நான் ஃபாலோயிங் நைட்டில் வந்து ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டா. ஸோ இந்த மாதிரி இவா 1001 நைட்ஸ் வந்து இதையே வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கா. ஃபைனலாக கிங்கும் வந்து அவருடைய க்ரூவல் பிளானை வந்து அபண்டன் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டுட்டு அண்ட் கிங்கோடைய க்ரூவலிட்டி வந்து அவர்கிட்டருந்து போயிட்டு அண்ட் அவரும் வந்து விமனை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்டருந்து போயிட்டு ஸோ அவரும் வந்து ரொம்ப கியூர் ஆகிட்டார். ஸோ இப்படி வந்து ஆன் ஸ்டேஜில் ஒரு விஷயம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ தான் ஆஃப் ஸ்டேஜில் அரப் கலெக்ஷனில் உள்ள நம்ம பார்த்தோம் த அரேபியன் நைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஆர் த 1001 நைட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், ரொமான்சஸ், ஃபேரி டேல்ஸ், லெஜெண்ட்ஸ், பேரபிள்ஸ், ஃபேபிள்ஸ், ரியலிஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 8 centuries உள்ள விஷயங்களை வந்து கவர் பண்ண ஒரு கலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கலெக்ஷனில் இருந்து தான் வந்து இப்போ இந்த ஒரு குயின் வந்து கிங்கிட்ட ஸ்டோரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து நம்ம ஆன் ஸ்டேஜில் பார்த்தோம். ஸோ இப்போ ஆஃப் ஸ்டேஜ்லேயும் இந்த அரப் கலெக்ஷன்லேருந்து தான் ஷார்ஷாத் வந்து சொல்ல போகிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆன் ஸ்டேஜில் ஒரு விஷயம் இருந்துச்சு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம்தான் பிரதர்ஸ் வந்து சேர்ந்தாங்க, அவங்களாம் யுனைட் ஆனாங்க. அண்ட் இந்த ஒரு இன்விடேஷன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். விமனுடைய ஃபேட்டையே மாற்றிட்டு அண்ட் அந்த ஜாசமான் அப்படின்ற அவரை பற்றியும் வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த ஆன் ஸ்டேஜில் சொன்னாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப கிளவரான ஒரு பர்சனாக, ஸோ எப்படி கிளவரான பர்சன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஹார்சஸ் ரைட் பண்ணுறதுல வந்து நல்ல ஒரு கிளவரான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அண்ட் ஷஹரியார், ஸோ இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் த சிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஷாஜமான், ஸோ இவரை வந்து ஷா ஆஃப் டைம், ரூலர் ஆஃப் த ஏஜ் அப்படின்ட்டும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஷாஜமான் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து வாசீர் அப்படின்ற அவரை வந்து ஒரு டெப்யூட்டி ரூலராக வந்து அப்பாயிண்ட் பண்ணார். ஏன் அப்படின்னா பிரதர்ஸ் வந்து ரீயுனைட் ஆயாச்சு அப்படின்ற அந்த ஒரு விஷயம்னால இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த டெய்லி ரிலேஷன்ஷிப் வர்ஜின் கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒவ்வொரு நைட்டும் வந்து வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மாறுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1001 days அப்புறம் இந்த பிரதர்ஸ் அந்த சிஸ்டர்ஸ் கூட யுனைட் ஆகி அண்ட் ஹாப்பி எண்டிங்கில் தான் வந்து ஆன் ஸ்டேஜில் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து முடியுது. இப்போது ஆஃப் ஸ்டேஜ், ஸோ இந்த ஆஃப் ஸ்டேஜ் வந்து ஒரு பேரடைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 1001 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு டேலாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த டேக்கு அப்புறம்தான் வந்து இந்த ஒரு ஆஃப் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு கப்புள்ஸும் வந்து ராயல் கார்டனில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் இந்த சிப்ளிங்ஸ் இடையில் வந்து கான்டெஸ்ட் மாதிரி வந்து நடக்குது. ஷஹரியார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விஷயம் வந்து தன்னுடைய ஒய்ஃபான குயின் கிட்ட வந்து கேட்காங்க. இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து நீ எங்கேருந்து கலெக்ட் பண்ண அப்படின்ட்டுலாம் வந்து கேட்காங்க. ஒன்று இவன் வந்து நான் நிறைய பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் சுல்தான், ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்கிட்ட ஸ்வாட் வந்து இருக்கக்கூடாது, நான் ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறார். அண்ட் நான் வந்து ஒன்லி இமேஜின் மட்டும்தான் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லிடுறாரு. இந்த ரெண்டு பிரதர்ஸும் வந்து கோரஸாக உங்களுடைய சீக்ரெட் ட்ரீம்ஸை வந்து எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரதர்ஸும் வந்து ரொம்ப ஈகராக வந்து கேட்டுட்ருக்காங்க. அண்ட் ஷார்ஷாத் இருக்காங்கல்ல அந்த குயின், ஸோ அவங்க வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களுடைய சிஸ்டரான அந்த துன்யா சாதை வந்து பார்த்துட்டு அப்படிலாம் சீக்ரெட்டான ட்ரீம்ஸ்லாம் கிடையாது அப்படின்ட்டு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க. அண்டு யூனெக்ஸ் அப்புறம் வந்து வெயிட்டிங் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து ஷார்ஷாதை வந்து க்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு. அண்டு அந்த நம்ம பார்த்த 1001 அப்படின்ற அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கில் தான் வந்து நடந்துச்சு. அண்ட் அது வந்து ஒரு பிளட் தேர்ஸ்டி ட்ராமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதில் சுல்தான் வந்து அவருடைய விமனால் சென்ஸை ரீகெயின் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை இப்போது எப்படி ஆட்டும்
ஷார்ஷாத் வந்து அப்ளை பண்ணணும், அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்டோரி சொல்கிறது மூலமாக இதை அப்ளை பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து இவள் பண்ணுறா. அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா மாத்தியார் ரிவார்டு வந்து இவளுக்கு கிடைக்குது. மாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தியாகி அப்படின்ற ஒரு ரிவார்டு வந்து கிடைக்குது. அண்ட் துன்யா சாத் வந்து விடோ ஆயிடுறாங்க, ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படிலாம் நடக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ இந்த ஆஃப் ஸ்டேஜில் வந்து இந்த அரப் கலெக்ஷன்லேருந்து ஷார்ஷாத் வந்து ஸ்டோரியை தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க துன்யா சாத். ஸோ அவங்களும் வந்து அங்கே தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கீதா ஹரிஹரன் ஷார்ஷாத் மூலமாக ஸ்டோரியை வந்து ரீரைட் பண்ணுறாங்க. எந்த ஸ்டோரியை ரீரைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அரேபியன் நைட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரியை இங்கே ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் சொல்ல வராங்க. செக்ஷுவாலிட்டினா என்ன, பவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ வேலியன்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக வந்து அழகாக சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஷார்ஷாத் வந்து ரொம்ப போல்டாக இருக்கா, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா, அவளுடைய நரேஷன் வந்து அவ்வளோ ஒரு போல்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் வந்து கொஞ்சம் கூட பயப்படல, ஏன்னா அவளுடைய ஹஸ்பண்டை வந்து எப்படியாட்டும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா. அண்ட் அவளுடைய ஹஸ்பண்ட் இவக்கிட்ட வந்து கிராஸாக வந்து ஏதாவது க்வெஸ்சன் வந்து கேட்டாங்கன்னா கூட இவா அவ்வளோ அழகாக அவ்வளோ க்வெஸ்சனையும் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மேனரில் சொல்கிறாள். அந்த அளவுக்கு சுல்தானுக்கு முன்னாடியே வந்து ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவ்வளோ ஒரு போல்டான ஒரு பொண்ணாக ஆத்தர் இவளை அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இவளுடைய சிஸ்டருடைய அசிஸ்டன்ஸ் வந்து யார்னா துன்யா சாத். துன்யா சாதுடைய அசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ஷாத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் மத்தியில் உண்டான இந்த பிளட் ஷெட் பேனிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ஷார்ஷாத் அப்படின்ற இந்த பொண்ணால் தான் வந்து மாறுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிங்கும் வந்து நல்லா மாறிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ஷார்ஷாத் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மேலே இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை துன்யா சாத் வந்து எப்போ கேள்விப்படுறாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. உடனே அவங்க வந்து சுல்தான் மேலே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி திரும்ப அவங்க வந்து எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சுல்தானுடைய பேலஸ்க்கு வராங்க. அண்ட் இன்னொரு ட்விஸ்டிங்கும் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, ஷாஜமான் அப்படின்னு சொல்லப்படுற துன்யா சாதுடைய ஹஸ்பண்டும் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு வேலை இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இவா விடோவாக இருக்கா, அண்ட் ஷார்ஷாதுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த சுல்தான் வந்து ஒரு விடோவராக இருக்காங்க. விடோவராக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விடோவாக அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக தன்னுடைய பர்சனல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி துன்யா சாத் வந்து இப்போது சுல்தான் இருக்கிற பேலஸை நோக்கி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து போகிறாங்க. ஸோ இதில் ஆத்தர் மாடர்ன் ஃபெமினிசம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபீமேல் கேரக்டர்னா, அதுவும் பழைய காலத்தில் வந்து ஃபீமேல் எந்த மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. மேல் டாமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அதுவும் அந்த காலத்தில் வந்து கல்யாணமாகி தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்கள் வெளியில் கூட போக முடியாமல், அண்ட் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே நாலு சுவத்துக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து இருந்தாங்க அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் துன்யா சாத் கேரக்டர் மூலமாக ஆத்தர் வந்து ஒரு விஷயம் வந்து அதுவும் ஒரு ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் துன்யா சாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கேரக்டர் வந்து எப்படியாட்டும் தன்னுடைய ஒரு கோல், ஸோ பர்சனல் கோல்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்சனல் கோல் என்ன அப்படின்னா, தன்னுடைய சிஸ்டர். ஸோ அவங்க வந்து மிஸ்டீரியஸாக இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய டெத்து வந்து ஒரு மர்மமான ஒரு முறையில் இருக்குது. எப்படியாட்டும் அதோடைய சீக்ரெட் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவன் வந்து வாரா. ஸோ இவளுக்கு அசிஸ்டன்ஸாக வந்து யார் இருக்கா அப்படின்னா, தில்ஷாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேவ் கேர்ள் இருக்கா. ஸோ இவக்கிட்ட தான் வந்து எல்லா ஸ்டோரியும் வந்து கேட்குறா. அண்ட் அவளுடைய அசிஸ்டன்ஸ் மூலமாக வந்து இப்போது சுல்தான் இருக்கிற
பேலஸை நோக்கி போகிறான். ஸோ எதுக்கு அப்படின்னா எப்படியாட் நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு 7 days and 7 nights வந்து டெசர்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஆத்தர் அழகாக சொல்லியிருக்காங்க. துன்யா சாதும் தில்ஷாத் அப்படின்ற இந்த ரெண்டு விமனும் வந்து ஒரு டெசர்ட்டில் 7 days வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆத்தர் அழகாக போர்ட்ரே பண்ணுறாங்க, சைலண்டான விமன் சொல்லப்படுற அண்டு மென்னால் இன்ஃபீரியராக ரொம்பவே கன்சிடர் பண்ணப்படுற விமன் வந்து எப்படி போல்டாகவும் விஸ்டமாகவும் இருக்காங்க அண்டு சுப்பீரியராகவும் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. விமனுக்கும் அறிவு இருக்குது, விஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இதில் ஷார்ஷாத் கேரக்டர் மூலமாகவும் துன்யாசாத் கேரக்டர் மூலமாகவும் சொல்கிறாங்க. ஷார்ஷாத் கேரக்டர்னால தான் வந்து ஃபேட்டே வந்து மாறிச்சு, நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துச்சு, பீப்புள் எல்லோரும் ஷார்ஷாதை வந்து அட்மேர் பண்ணாங்க, ஏன்னா நிறைய வேர்ஜின்ஸ் வந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள். ஏன்னா இவ தான் வந்து லைஃபையே அந்த கிங்டம்க்கு வந்து கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு விஷயம், நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கா அப்படின்றதுனால நிறைய விஷயங்களை வந்து ஆத்தர் அழகாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஷஹரியார், ஸோ இவர் வந்து ஷார்ஷாதை நல்லா தான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தார், ஏன்னா இவளுடைய ஸ்டோரி டெல்லிங் நரேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவளுடைய வேர்ட்ஸை வந்து ரொம்பவே வந்து அட்மேர் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப கீனான ஒரு மேனரில், அவளுடைய பாடியை பார்த்து கூட அவர் வந்து ரொம்ப அட்மேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அண்ட் ஷார்ஷாதை ரொம்பவே லவ் பண்ணாங்க, அட்மேர் பண்ணாங்க. ஆனால் இவருக்குள்ளேயும் ஒரு ஜெலசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. எப்போ அப்படின்னா ஷார்ஷாத் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு மேனரில் ஸ்டோரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது வந்து இவங்களுடைய மைண்டில் ஒரு ஜெலசி அப்படின்ட்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மேனரில் வந்து ஸ்டோரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இவர் ஜெலசி ஆகுறாங்க. அண்ட் இவருக்கு வந்து ஒரு நாள் வந்து ரியலைஸ் ஆகுது. என்ன ரியலைஸ் அப்படின்னா, இவன் வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக வந்து இருக்கா, அண்டு ரொம்பவே அறிவாளியாக மட்டும் இல்லாமல் இவன் வந்து ரொம்ப வில்லியாக இருக்கா. வில்லியா அப்படின்ற சென்ஸ் வந்து என்னென்னா, இவன் நிறைய விஷயத்துக்கு வந்து ஆசைப்படுறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவருக்கு நிறைய தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போ இவருக்குள்ளே வந்து ரியலைஸ் ஆகுதோ, கொஞ்ச நாளில் வந்து ஷார்ஷாத் வந்து டிஸப்பியர் ஆயிடுறாங்க. உடனே எல்லோரும் வந்து அவள் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனாலும் ஷஹரியாருக்கு ஷார்ஷாத் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. அதனால் எப்படியாட்டும் அவளுக்கு ஒரு டோம்ப், ஒரு மானியூமெண்ட்டாக வந்து நம்ம பில்ட் பண்ணணும், நினைவு சின்னமாக ஒரு கல்லரை வந்து பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அவருக்குள்ளே வந்து ரொம்ப டீப்பான ஒரு மோர்னிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அவளுடைய ஸ்டோரி சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு ரொம்பவே அட்மையர் பண்ணப்பட்டதுனால தான் இவருக்கு அவ மேலே ஒரு கன்சர்ன் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து மோன் பண்ணுறதுக்குரிய ஒரு மைண்டே வந்து அவர்கிட்ட வந்திருக்கு. அண்ட் அவரும் வந்து என்ன சொல்கிறார்னா, என்னுடைய குயினுடைய ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து ஒரு கோல்டு வேர்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நாவல் அழகாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. கீதா ஹரிஹரனுடைய நாவல்னாலே ஒரு ஃபெஸ்ட்டுமாக தான் இருக்கும், ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு தாகத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் எண்டிங் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வர்க்கான த 1000 Faces of Night அந்த ஒரு வாக்கும் வந்து ஒரு க்வெஸ்ட்ஃபுல்லான ஒரு நாவலாக தான் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் வாக்கும் வந்து அப்படிப்பட்ட ஒரு க்வெஸ்ட்ஃபுல்லான ஒரு வாக் தான். அண்ட் நம்ம பார்த்தோம் ஜாமான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஷாஜமான், ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டார். அண்டு அவருடைய ஒய்ஃப் வந்து விடோவா ஆயிட்டா. அது மட்டும் இல்லாமல் துன்யாசாத் வந்து தில்ஷாதுடைய கைடன்ஸ் மூலமாக எப்படியாட்டும் கிங்கை வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவ வந்து ரொம்ப போல்டான ஒரு கேர்ளாக வாரா, ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட இவ வந்து ரொம்ப போல்டான ஒரு வேலை வந்து வாரா. அண்டு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, ஆத்தர் ஒரு விஷயத்தை வந்து கிளியராக வந்து சொல்கிறாங்க, ஷார்ஷாத் அப்படின்ற கேரக்டர் வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவள் வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, கிங்குடைய மைண்டையே வந்து அவள் சேஞ்ச் பண்ணியிருக்கா, கிங்குக்கு வந்து ஒரு சென்ஸை வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்றதுக்காண்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 வர்ஜின்ஸ் மார்டியர்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு செகண்ட் பார்ட்டில்
ஒரு சாப்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் ரோயிங் எ ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து துன்யாசாத் வந்து ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் துன்யாசாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப சொல்லப்பட்டிருக்காது, பட் அவங்களுடைய ஸ்டோரியும் வந்து இருக்குது. அண்ட் அதில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு பர்சனல் சஃபரிங்ஸை வந்து சொல்கிறாங்க. ஷார்ஷா, ஸோ அவங்க வந்து ஒரு பேபியை வந்து டெலிவர் பண்ணாங்க. ஸோ அந்த டெலிவர் பண்ண பேபியோடைய நேம் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உமர். ஸோ அவங்க தான் வந்து ஷார்ஷாதுக்கும் ஷஹர் யாருக்கும் வந்து பிறந்த ஒரு குழந்தை. ஸோ இந்த குழந்தை வந்து எப்போ டெலிவரி ஆச்சோ அந்த ஷார்ஷாதுக்கு வந்து மதர் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் அவளுக்குள்ளே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் சஃபரிங்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஆங்ஸைட்டி வந்து அவளுக்குள்ளே நிறையவே இருந்துச்சு. ஏன்னா எப்படியாட்டும் அவளுடைய ஹஸ்பண்டுடைய மைண்டு வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத ஒரு விஷயம் அவளுக்குள்ளே வந்து இருந்துச்சு. அவளுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவள் நிறைய விஷயம் வந்து பண்ணா. அவளுக்குள்ளே அவ்வளோ சஃபரிங்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அன்டோல்டு ஸ்டோரியாக தான் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு துன்யாசாத் வந்து தன்னுடைய சிஸ்டருடைய பர்ஸ்பெக்டிவில் இந்த ரோயிங் ஃப்ளோட்டிங் ஐலண்ட் இந்த ஒரு பாட்டில் வந்து அழகாக வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஷார்ஷாத் வந்து ஹஸ்பண்டை வந்து மாத்துறதுக்காண்டி என்னென்ன விஷயங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் எப்படியாட்டும் ஷார்ஷாதுடைய மிஸ்டீரியஸ் டெத்தோடைய உண்மையான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் ஷஹர்யாரை வந்து ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக வந்து துன்யாசாத் வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பார்ட் டூவில் லாஸ்ட் சாப்டர் இருக்குது, செவன்த்து சாப்டர். ஸோ அது வந்து த மார்னிங் ஆஃப்டர் அப்படின்ட்டு ஃபைனல் சாப்டர் இருக்குது. ஸோ இந்த ஒரு சாப்டர் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஷார்ஷாத் வந்து இன்னும் சாக்கலை, அவங்க வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீபிளாக ஓல்டு உமனாக வந்து மாறிட்டாங்கன்றாங்க. அண்ட் ரெண்டு ஸ்லேவ் கேர்ள்ஸுடைய கேர்னால் அவங்க வந்து ஒரு பிளேஸில், அதுவும் ரிமோட் பிளேஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு பேலஸ் இருக்குது. ஸோ அந்த பேலஸ் வந்து அந்த ரிமோட் ஏரியாவில் ஒரு கார்னரில் வந்து இருக்குது. ஸோ அங்கே டூ ஸ்லேவ் கேர்ள்ஸுடைய கைடன்ஸ் மூலமாக வந்து அங்கே அவங்க ரொம்பவே ஓல்டாக ஃபீபிளாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் சாகலை அப்படின்றத ஒரு விஷயம் வந்து ஃபைனலாக தான் வந்து வரும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆத்தர் அழகாகவே வந்து சொல்கிறாங்க, இவங்க வேர்ஜின் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலேருந்து இவங்க மாட்டியராக ஆயிட்டாங்க, தியாகியாக வந்து இருக்காங்க. ஏன்னா இவங்க தன்னுடைய உயிர் போனால் கூட பரவாயில்ல, நம்ம நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்காண்டி தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவலில் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங்லாம் வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அண்ட் ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, அலாட் பண்ணுற மாதிரி, அவேர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து ஒரு மேல் சாமனிஸ்டிக் சொசைட்டியாக இருக்குது. சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து நிறையவே வரும். அண்டு நம்ம வந்து பயத்தோடையே வந்து வாழ்ந்துட்டுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் வந்து மாறாது. நம்ம துணிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவங்க நிறைய விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து இங்கே ஆத்தர் அழகாக கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் துன்யாசாத், ஸோ அவங்க வந்து தில்ஷாதுடைய ஒரு ஹெல்ப் மூலமாக அவங்களுடைய மிஷனை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் துன்யாசாதுடைய கைடன்ஸ் மூலமாக ஷார்ஷாத் வந்து ஒரு பெரிய விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆத்தர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, விமனால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். துன்யாசாத் அவங்க வந்து ஒரு விடோவாக இருந்தாலும் கூட எப்படியாட்டும் தன்னுடைய சிஸ்டருடைய மிஸ்டீரியஸ் டெத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அண்ட் என்ன தான் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனாலும் கூட, ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுடைய ஒரு பர்சனல் கோலை வந்து அட்டைன் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, அதுவும் அவங்களுடைய மிஷனான சிஸ்டருடைய டெத்தோடைய மிஸ்டீரியஸ் ட்ரூத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஷார்ஷாதோடைய பையன். ஸோ அவன் தான் வந்து பிரின்ஸாக வந்து அதுக்கப்புறம் வந்து வந்தான். ஸோ இவனுடைய லைஃப்பும் வந்து நல்லபடியாக வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து இவங்க நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறதுக்காண்டி துன்யாசாத் வந்து
ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக வந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு கேம் வச்சு வந்தாங்க அப்படின்றாங்க. த மார்த்தியஸ் வாக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த கேமுடைய நேம் வந்து த மார்த்தியஸ் வாக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, துன்யாசாத் வந்து தன்னுடைய சிஸ்டருக்கு வந்து ஷாஷாதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். எப்படி அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, சிஸ்டரை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற ஒரு மேனரில், நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறது மூலமாக துன்யாசாத் ஷாஷாதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்றாங்க. அண்டு ஸோ இவ்வளோ தான் இந்த நாவலில் உள்ள ஸ்டோரி. ஸோ இதில் மாடர்ன் விமனால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாவலில் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு, மார்ஜினலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, சொசைட்டியில் பேட்ரியாக்கல் அப்படின்றது வந்து இருந்துச்சு, மேல் டாமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து மாற்றி இந்த விமன், இந்த மூணு விமன் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க. தில்ஷாத், துன்யாசாத் அண்ட் ஷார்ஷாத். ஸோ இந்த மூணு பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை வந்து கொடுத்தாங்க. மாடர்ன் விமனால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும், விமன் அப்படின்றவங்க வந்து இன்ஃபீரியர் கிடையாது, சுப்பீரியரும் கூட அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த நாவலை ஆத்தர் அழகாகவே வந்து என் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நாவலில் வந்து நிறைய மித்ஸ் இருக்குது, ரிலீஜியஸான ஒரு விஷயங்கள் இருக்குது, கல்ச்சுரல் விஷயங்கள், பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஆனால் செவரல் வேர்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபெமினிசம், மேல் சாமனிசம், பேட்ரியாக்கல் டாமினன்ஸ், அப்புறம் வந்து எந்த மாதிரி நம்ம கோல்ஸை வந்து அட்டைன் பண்ணும், அதே மாதிரி ஃபைனலாக பார்த்தோம்னா ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டோட தான் வந்து ஆத்தர் கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஆத்தர் மைன்யூட்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது.